தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். புன்னகைத்து எல்லாவற்றையும் கடந்து வா, வாழ்க்கையின் வெற்றிகள் உன்னை கட்டி அணைக்கும். இன்னைக்கு நம்ம கூட நேரம் நல்ல நிகழ்ச்சிக்கு விஜய் சுவாமிஜி இருக்காரு. வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ணம் பைரவாய் நமக. பைரவருடைய ஆசீர்வாதம். நிறைய கேள்விகள் வாரம் வாரம் கேட்டாலும் நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஐயோ இந்த கேள்வியை கேட்காம விட்டுட்டோமேனு அந்த குறுகிய காலத்துல எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவுதான் கேட்க முடியுது. இன்னைக்கு எனக்கு என்னன்னா, இந்த கால் பெருவிரல் ரேகை வந்து பிறந்த குழந்தைக்கு ஒரு சைஸ்ல இருக்கும், வளர 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 ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். ஸோ பல தரப்பட்ட வயதினர் வந்து உங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. கால் பெருவிரல் ரேகை வந்து ஒவ்வொரு காலுக்கும் வேறுபட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆனால் இது வளர வளர மாற்றங்கள் வருமா? ஒரு 5 வயசு குழந்தை உங்களை பார்க்கும்போது இருந்ததுக்கும் 50 வயசுல அவங்க வந்து பார்க்கும்போது இருக்கிறதுக்கும் வளர்ச்சிகள் மாற்றம் இருக்குமா? இப்போ நம்ம டாக்குமெண்ட்டுக்கு கயிறாக எடுக்கிறோம். கயிறாக எடுக்கிற போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கால் பெருவிரல் ரேகை உள்ளே வரக்கூடிய கோடுகள், புதுசாக ஒரு கோடுகள் வராது. ஏற்கனவே இருந்த கோடுகள் பலம் பலவீனம் இந்த 2 தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த பலவீனம் ஆகிற போது எப்படி நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்தோ, உடம்பு ஸ்ட்ரென்த்து பலமாக இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும், அது மாதிரி கிரகத்தினுடைய பலத்தை வந்து நம்ம அந்த கோடுகளை அனலைஸ் பண்ணி எப்போ நம்ம ஒரு 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 ரேகை எடுக்கிறோமோ, ஒரு பிறந்த குழந்தைக்கு 90 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 50 வயசு நபராக இருந்தாலும் சரி, 60 வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்த கோடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பலம் பலவீனத்தை மட்டும்தான் அதை அனலைஸ் பண்ணி எப்போவுமே ஒரு ரேகைங்கிறது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரே ரேகை தான். அந்த கோடுகளுடைய பலம் பலவீனத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பலன் சொல்கிறோம். அந்த பலனில் தான் நம்ம என்ன நடந்துச்சு நடக்க போதுங்க தெளிவுபடுத்துகிறோம். ஓகே, இப்போ கோடுகளுக்கு வந்து மாற்றம் இல்லை அப்படின்னீங்க, ஆனால் அந்த கோடுகளுக்குள்ளே ஒரு முகம் இருக்குதுன்னு எப்போவுமே நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த முகம் மாற்றம் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, முகங்கிறது வந்து கோடுகளுக்குள்ளே முகம் வராது. இப்போ வந்து ஒரு ரேகையினுடைய அமைப்பு தான் நம்ம முகம்னு சொல்கிறோம். நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிற போல் வந்து ₹1 காயின் என்ன அகலம் இருக்கோ அந்த அகலத்தில் தான் வந்து அந்த கோடுகள் முகம் வரும், அந்த அமைப்பு வரும். அந்த ₹1 காயின் இருக்கிறது தான் நம்ம முகமாக சொல்கிறோம். அதுக்குள்ளே வரக்கூடியது தான் அந்த கோடுகள். அந்த கோடுகள் வச்சு தான் பலன் சொல்கிறோம். அந்த முகம் மாறாது. அது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அது வந்து கஜ முகம்னா கஜ முகம்னு சொல்லுவோம், நாகமுகம்னா நாகமுகம். இது மாதிரி கோடுகள், முகம், அமைப்புகள் இந்த 3 தான் நம்ம கணக்கிடுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய கோடுகளுக்கும் இந்த ரேகைக்கும் நாடிக்கும் சம்மந்தம் உண்டு. உடலில் இருக்கக்கூடிய ஒரு ரேகைங்கிறது கை ரேகையாக இருக்கட்டும், கால் பெருவல் ரேகையாக இருக்கட்டும், உடலில் இருந்து எடுக்கக்கூடிய அங்கம் தான் இந்த ரேகை. இந்த ரேகைங்கிறது துல்லியமாக நம்ம கணித்து அது பலன் சொல்கிற போது துல்லியமாக கரெக்டாக இருக்குங்கிறத என்னுடைய முன் வைக்கிறேன். முகம் வேறு, கோடுகள் வேறு. அந்த முகங்கிறது கோடுகளுக்குள்ளே வரக்கூடியது முகம் அல்ல. டோட்டல் அமைப்பே தான் நம்ம முகம்னு சொல்கிறோம். அந்த முகம் சரியாக வரபோது உள்ள கோடுகள் பலமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்க, இப்போ வந்து இப்போ கால் பெருவிரல் ரேகை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மருதாணி வச்சுட்டு பித்தத்தில் அது கருத்து போச்சு அப்படின்னாங்க. பொதுவாக என்ன வச்சாலும் நம்ம அந்த கால் பெருவிரல் ரேகை இருக்கும், அந்த பித்தத்தில் கருத்துனால அந்த ரேகைகளும் கருத்து போயிருக்கும். அது ஆழமாக பதியுமா, அப்படி அதனால ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது கால் ரேகைங்கிறது வந்து இந்த மருதாணி வச்சு கருத்து போனதுக்காக வர கோடுகள் எல்லாமே மாறாது. உள்ளே வரக்கூடிய கோடுகள் பலமாகவே இருக்கும். நாம் அந்த ஸ்டாம்பேடு வச்சு எடுக்கிற போது கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற போது இந்த கோடுகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த பெருவில் இருக்கக்கூடிய கோடுகள் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஸ்டாம்பேடு வச்சு எடுத்து பாருங்கள், உள்ள அழகாக லைன் கோடுகள் வந்துகிட்ருக்கும். அதுபோல் தான் இந்த கால் ரேகைங்கிறது மருதாணி வச்சதுனால அது மாறாது. கண்டிப்பாக அந்த கோடுகள் நல்லாயிருக்கும். ஒரு சில வில்லேஜ்லாம் இருந்து வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த செப்பல் போடாமையே, செருப்புகள் அணியாமையே நடந்து நடந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் இருக்கும். அந்த தேய்மானங்கள் வேறு, இது வேறு. அப்போ கண்டிப்பாக அந்த கோடுகள் நீங்கள் மருதாணியினுடைய இதுக்காக மாறாது. கண்டிப்பாக அந்த கோடுகள் இருக்கும். அது அவங்களே வச்சு பார்த்தாவே தெரியும். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாம்பேடு வச்சு எடுக்கக்கூடிய ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எடுத்துடக்கூடாது. அது கரெக்டாக எடுத்தோம்னா சரியாக எடுக்கும். பொதுவாக ஜாதகம், கால் பெருவிரல் ரேகை இல்லாமல் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம கர்மாலாம் இருக்குது, அது நீங்கள் அந்த காலத்தில் ரொம்ப நல்லா இருந்திருக்கிறீங்க, அதனால் இப்படியெல்லாம் இருக்குது, இப்போ உங்களுக்கு அதனால தான் எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்க. நீங்கள் அப்போ பாவம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க. இந்த பூர்வ ஜென்ம கர்மாங்கிறது காலினுடைய பெருவிரல் ரேகை மூலமாக கணிக்க முடியுமா? கண்டிப்பாக கணிக்க முடியும். எப்படி கணிக்க முடியும்னா, அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறது. உங்கள் ரேகையை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றின விஷயங்கள் நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிகிட்ருக்கேன். இந்த பூர்வ ஜென்ம பாவங்கிறது ஒரு ஜோதிடங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஜாதகமாக இருக்கட்டும், ரேகையாக இருக்கட்டும், பாவங்களை அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் ஜாதகம். ஒரு குறை நிறைகளை தெரியப்படுத்துகிறது தான் ஜாதகம். கண்டிப்பாக பூர்வ ஜென்ம பாவங்கள் இருந்துச்சுனாலும் நான் கேட்டுருவேன், கேள்வி கேட்பேன். இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, ஆமா ஒரு பெண்ணால நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு குடும்ப தகராறு பிரச்சனையால இது இந்த மாதிரி ஒரு இஷ்யூல நடந்துருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஒரு பூர்வஜன்ம பாவங்கற இந்த கால் ரேகையில தெளிவுபடுத்த முடியும் அதேபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலங்கிறது பாவம் பாவம்ங்கிறது வந்து அது ஜென்மத்தில நடக்கக்கூடியது இப்ப ஏன் ஜெனரேஷன்ல முன்னாடி பின்னாடி பாவம் பண்ணி இருந்தாங்கன்னா கிராம வெளியில சொல்ற மாதிரி தான் அப்பா செஞ்ச பாவனை சும்மா விடுமான்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பாவத்தை நிலையை கரெக்ட்டா நம்ம எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு கொடுத்தோம்னா அந்த பைரவருடைய அருளால கண்டிப்பா மாற்றங்கள் வரும் அந்த காலத்துல வந்து அப்பாக்கள் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு இப்ப எப்பவே நடக்குதே காலையில செஞ்சதுக்கு மதியானமே தண்டனைகள் நடக்குது அப்படி இருக்குறவங்களுக்கு இந்த கால் ரேகை காட்டி கொடுக்குதா அதாவது காலம் கம்ப்யூட்டருக்குள்ள அது உடனுக்குடன் நம்ம பலன் அனுபவிச்சுறோம் அதாவது என்ன விஷயம்னா பாவங்கள் செயல் பண்ணிட்டா அது என்னைக்குமே அதுக்கு தண்டனை நம்ம அனுபவிச்சு ஆகணும் பாவ செயலுக்கு வந்து எப்பமே வந்து அது தண்டனைகள் வந்து இன்னைக்கு எல்லாரும் பாவத்தை பண்ணிட்டு கடவுளை சுத்தி வராங்க எதுக்கு அந்த பாவத்தை பண்ணனும் ஏன் சுத்தி வரணும் அதாவது எப்பமே ஒரு பாவத்தை பண்ணிட்டோம்னாவோ ஒரு கெட்ட செயல் பண்ணிட்டோம்னாவோ நம்ம இழப்பு அனுபவிச்சே தீரணும்ங்கிறது விதி அந்த விதியிலிருந்து நல்ல செயல்பாடுகளுக்கு நல்ல விஷயங்களுக்கு விதியிலிருந்து ஒரு தவிர்க்க முடியாத போய் ஆக்சிடென்ட்ல போய் அடிச்சறோம் விழுந்தறோம் அவங்க ஜென்மத்துல வரக்கூடிய பாவங்கள் கடவுள் நினைக்கி வந்து அவங்களுக்கு அடிபடணும்னு கொடுத்துட்டான் அதில இருந்து உயிரை காப்பாத்தி வரக்கு தான் தெய்வத்தை வழிபாடுகள் நம்ம மாற்றங்கள் பண்ணி வர முடியும்ங்கிறது என்னோட நிலைப்பாடு நேரா பாத்துட்டு இருக்கவங்க புலம்பிட்டு இருப்பாங்க எவ்வளவோ புண்ணியம் பண்ற ஒரு புண்ணியம் வர மாட்டேங்குது எந்த பாவம் பண்ண பாவமா வருது அப்படினு சொல்வாங்க கால் பெருவிரல் ரேகை பாக்கும்போது நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க குடும்பமா ஒரு கணவன் மனைவி அல்லது பிள்ளைகளுக்கு பார்க்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தலைவனோ தலைவியோ பார்த்தா சரியா இருக்கும் அதுல யார் அதிகபட்சமா பாக்குறாங்கன்னா பெண்கள் தான் பாக்குறாங்க அப்படினு இப்போ இந்த பெருவிரல் ரேகையுடைய மாற்றம் வந்து ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குமா ஏன்னா நீங்க ஒரே விரல் தான் பாக்குறீங்க ஆமா கரெக்ட் தான் இது நிறைய பேர் என்கிட்ட போன்ல பேசுறபோதே இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க நாங்க பெண்கள் அழைச்சிட்டு வரணுமா என் மனைவி அழைச்சிட்டு வரலாமா அல்லது என் பொண்ணு அழைச்சிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் ரேகை எடுக்கிறது கால் பெருவல் ரேகைங்கிறது பெருவல் வலதுகால் மட்டும்தான் எடுக்கிறேன் வலதுகால் பெண்ணுக்காக இருந்தாலும் சரி ஆணுக்காக இருந்தாலும் சரி உள்ள வரக்கூடிய கோடுகளை கணக்கிட்டு தான் நம்ம அதுக்கு பலன் எடுக்கிறோம் இந்த கோடுகள் பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இந்த உள்ள வரக்கூடிய 240 வகையான கோடுகள் இருக்கு இந்த கோடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மாறுபட்டு தான் இருக்கும் ஆனா பெண்ணுக்கு ஒரு விதம் ஆணுக்கு ஒரு விதம் அப்படிங்கிறது இல்ல உள்ள வர லைன் எல்லாமே அந்த கோடுகள் எப்படி இருக்கோ அதே அந்த பலன் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வீட்ல யாராவது ஒருத்தருக்கு மெயினா பாத்தீங்கன்னா அந்த வீட்ல ஆண்களுக்கு பாத்துக்கிறது சிறப்பு இப்போ இந்த கால் பெருவிரல் ரேகைங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சு இதுல வந்து ஜோதிடம் சொல்ல முடியும் அப்படி நீங்க கணிச்சது இல்லையா ஏன் இடது கால் பெருவிரல் ரேகை நீங்க வேண்டாம் வலது கால் மட்டுமே ரெண்டு பேருக்கும் பார்க்கலாம்னு முடிவு பண்ணீங்க இல்ல இடது கால்ல ரேகைகள் பார்க்க முடியாதா இல்ல நான் எடுத்தது ஏன் எடுத்தங்கிறது எனக்கு இது வரைக்கும் எனக்கு அது தெரியாது ஏன் வலது கால்ங்கிறது இடது கால் எடுக்க கூடாதாங்கிறது தெரியாது நான் இதை எடுத்து ரிசர்ச் பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது பல வருடங்களுக்கு இது 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது இந்த கால் பெருவரல் ரேகைங்கிறது வலதுகால் எப்பவுமே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடி வலதுகால் தான் நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வந்தாவே அந்த வீட்டில் முதல் பெரியவங்க சொல்கிற வார்த்தை வலதுகால் எடுத்து வச்சு உள்ளவான்னு சொல்லிட்டு அந்த வலதுகாலில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது அந்த பெருவரல் தான் அந்த பெருவரல் தான் ஒரு வீட்டினுடைய வாசப்படியில் மிதிக்கிறோம் அதுபோல் இந்த கால் பெருவரலுங்கிறது நான் வலதுகால் எடுத்து ரிசர்ச் பண்ணேன் அப்போ இடதுகாலில் ரேகை மாறுமா அப்படின்னா அது வரக்கூடிய கோணங்களே மாறித்தான் வருது இப்போ வலதுகாலில் இருக்கிற மாதிரி இடதுகாலில் வருதா இடதுகாலில் இருக்கிற மாதிரி வலதுகால் வருதானே இல்லை கோணங்கள் மாறுது நம்ம பார்க்கக்கூடிய விதமே மாற்றங்கள் பண்ணி தான் பார்க்கணும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பார்த்துருக்காங்க சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சுகர்னால் வந்து விரல் எடுத்தது எல்லாமே உண்டு அல்லது ஏதாவது அடிபட்டு அந்த வலதுகாலில் இருக்கக்கூடிய ரேகைகள் கால் பெருவரில் அடிபட்டது உண்டு அதனால் இடதுகால் எடுத்தும் பார்த்துருக்கேன் பட் அது கொஞ்சம் வேறு விதமான ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு அந்த மாதிரி நிலைகள் இருக்குது இப்போ அதுக்குள்ள நிறைய கோடுகள் இருக்கு நீங்க எப்பவுமே சொல்றீங்க ஆயிரக்கணக்கான கோடுகள் இருக்கு அதுல வந்து தேடி கண்டுபிடிச்சு சில குறிப்பிட்ட கோடுகளை தான் சொல்றீங்க அதுல குறிப்பா நீங்க எப்பவுமே சொல்றது 14 கோடுகள் இருக்கு அப்படின்னு போன சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க சங்கு மாதிரி இருக்கும் தாமரை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்க பாக்கறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க அதுல இந்த சக்கர கோடுகள் அப்படின்னு ஏதோ இருக்கா அப்படின்னா என்ன அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன விஷயத்துல ஒரு சின்ன மாற்றம் 1000 வகையான கோடுகள் இல்லை 240 வகையான கோடுகள் தான் அதில் இருக்குது இந்த 240 வகையான கோடுகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறுபட்டு வரும் அதாவது சக்கரம் இருந்துச்சு சங்கம் இருந்துச்சு சுழி இருந்துச்சுன்னா எப்படி கையில் சக்கரம் இருந்துச்சுன்னா கைரேகை பார்க்குறவங்க கையை மூடிடுவாங்க நீங்கள் பார்க்காதீங்க எங்கேயும் கொண்டு போய் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் சக்கரம் இருந்தாவே இழப்புகள் அதிகமாக கொடுத்துட்ருக்கு அது தொழில் இழப்பாக இருக்கட்டும் குடும்ப இழப்பாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இதே சங்கு சேர்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான் அதில் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது சக்கரம் சங்கம் ரெண்டு இருந்தால் அல்லது சக்கரம் சுழி ரெண்டு இருந்தால் ஏதாவது ரெண்டு இருந்துச்சுன்னா பாதிப்பு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கும். தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பாதிப்புகள் தாக்கம் குறையும். இப்போ வந்து நமக்கு ஒரு 32 கீழே விழுகிறோம் அப்படின்னா ஒரு விரலோட போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. சொல்லுங்கள் சுவாமி, அந்த கோடுகளினுடைய அந்த ரெண்டு விதமாக இருந்ததுன்னா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற போதே ஃபஸ்ட்டு உட்காந்தோடனேயுமே ஒருத்தருடைய ரேகையை எடுத்துட்டுனாவே அந்த கோடுகள், அதாவது சக்கரம், சங்கு, சுழி இந்த மூணு தான் பிரதானம். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா நெத்திலேயே வந்து இந்த ஏறு சுழின்னு சொல்லுவாங்க. சுழி இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப ரவுடிசம் பண்ணிகிட்ருப்பான், ரொம்ப குறும்பு பண்ணிகிட்ருப்பான், அவனுக்கு சீக்கிரம் வந்து கால் கட்டு போட்டுறணும், திருமணத்தை பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கால் ரேகையை பொறுத்த வரையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முகம் வேறு, கோடுகள் வேறு, வரக்கூடிய சுழிகள் வேறு. இப்போ சுழிங்கிறது சக்கரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பாதிப்புகள், உடல் ரீதியாக பாதிப்பு அதிகமாக கொடுத்துட்ருக்கலாம். சங்கு இருந்துச்சுன்னா ஏமாற்றம், வேதனைகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், மன ரீதியான குழப்பங்கள் கொடுத்துட்ருக்கலாம். இதே சுழி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வீட்டில் தாய் தந்தையினுடைய கண்ட்ரோலே இருக்க மாட்டாங்க ஒரு குழந்தைங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு அனுபவம். நீங்களே பாருங்கள், நான் இப்போ இந்த சுழியை பற்றி பேசியிருக்கேன். அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறவங்க நினைப்பாங்க, இப்போ நம்ம பையன் நமக்கு அடங்க மாட்டேங்கிறோம், அப்போ சுழி இருக்குமோங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். கண்டிப்பாக அது இருக்கும். பொதுவாக அந்த தலையில் ரெட்டை சுழி இருக்கிறவங்க அடங்க மாட்டாங்க, கல்யாணம் நடக்கும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது கால் சுழியும் இந்த மாதிரி. அதாவது ரெண்டு சுழி இருந்துச்சு, தலையில் ரெண்டு சுழி இருந்துச்சுன்னா அடங்க மாட்டாங்கிறது, ரொம்ப குறும்பு பண்ணுவாங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அந்த பதில். அது கல்யாணம் ரெண்டுக்கும் தலையில் சுழி இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை, அது சுழிங்கிறது அது வேறு கணக்கு. இப்போ இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் இந்த சுழி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், சக்கரை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம், சங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 14 வகையான நாடிகளை தான் 12+2 இந்த ரெண்டுங்கிறத வந்து குடும்பம் ப்ளஸ் ஸ்தானம், மனைவி ஸ்தானம்னு சொல்ல பிரிக்கிறது, ஆண் பெண் இந்த ரெண்டையும் பிரித்து தான் 14 ஸ்தானமாக அதை எடுத்திருக்கோம். ஒரு நாடிக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிறைய சம்பந்தங்கள் உண்டு. அதே மாதிரி நவகிரகம், ஒவ்வொரு மனிதர்களும் ஃபஸ்ட்டு நவகிரகம் பலமாக இருந்துச்சுன்னா, அதனால தான் வந்து நவகிரகத்துக்கு ஆதிக்கங்கள் பலமாக இருக்கணுங்கிறக்காகத்தான் இந்த சனி பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு பயிற்சிக்கு ராகு பயிற்சியாக இருக்கட்டும், கேது பயிற்சியாக இருக்கட்டும், பலப்படுத்திக்கணும். வீக்காக இருந்தால் கூட பலப்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. 9 நவகிரகங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாவே எந்த ஒரு வாழ்க்கையிலையும் எதை தொட்டாலும் ஜெயிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிரதானம் ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது குருவும் புதனும். குருங்கிறது ஆணை குறிக்கூடியது, புதன் பெண்ணை குறிக்கக்கூடியது. இந்த குருவும் புதனை நீங்கள் வலுப்படுத்திக்கிட்டிங்கனாவே வீட்டில் கணவன் மனைவினுடைய பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி சுக்கரன்கிறது ஃபினான்ஷியல் அடுத்த இது. ஒரு ஜாதகனுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உள்ள காசு உள்ளே வரணும்னா சுக்கரன் வலுவாக இருக்கணும், வந்த காசு தங்கணும், லட்சுமி இருக்கணும். எப்போவுமே அதனால தான் வீட்டில் பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் போல் இருக்கணும், லட்சுமி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 14 வகையான கோடுகள், நாடிகள், 9 நவகிரகம். அதே போல் ஒரு மனுஷன்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம பார்த்துருப்போம், உச்சத்திலிருந்து குப்பத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கோம். 27 நட்சத்திரங்கள் அதே மாதிரி பலமாக இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் குறைய அப்படியே படிப்படியாக கீழே இறங்கிக்கிட்டே வருவாங்க. இது போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நாடிக்கும் ரேகைக்கும் இவ்வளோ சம்பந்தங்கள் இருக்குது, கோடுகளுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இவ்வளோ சம்பந்தங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தர் கிரகத்தை பலப்படுத்துங்க. அதே போல் குலதெய்வத்தை ஸ்ட்ராங்காக வழிபாடு பண்ணுங்கள். ஒரு குலத்துக்கு ரொம்ப அபிவிருத்தி தேவை, குலதெய்வத்தினுடைய வழிபாடு அதை விட்டுற வேண்டாம். எப்போவுமே ஒரு குல, அதனால தான் சொன்னாங்க பெரியவங்க அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு முட்டை குலதெய்வத்துக்கு முடி காணிக்க கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த குழந்தைய உன்னுடைய வம்சத்துக்கு இந்த நீதே எங்களுக்கு குலதெய்வம், நாங்கள் சரண்டர் பண்ணுறோங்கிறதா அது ஒரு ஐதீகமாக சொன்னாங்க. அது மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது மாதிரி நம்ம கடவுளுடைய வழிபாடுகளை ஸ்ட்ராங்காக இருந்து வழிபாட்டுக்கிட்டே வந்தோம்னாலும் பலம் கிடைக்கும். இந்த ரேகை பொறுத்தவரையில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது, உங்களுடைய ரேகை பார்க்குற போதே நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணமே தடைப்பட்டு வருடக்கணக்கில் இருக்கிறது, குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிற, தொழிலில் அடிமேல் அடி விழுகிறது, எவ்வளோ பேர்த்துக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அது பைரவருடைய அருளால் தான், எல்லாத்துக்கும் அந்த பைரவருடைய உத்தரவு தான். இப்போ இந்த கோடுகள் பற்றி நம்ம எப்போ பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் அதில் சொன்னீங்க வந்து இந்த நவகிரகங்கள் நம்ம இஷ்டத்துக்கு இல்லையா, அது ஒவ்வொரு பயிற்சி வரும்போது ஒவ்வொரு வேலைகள் காட்டுது. அதை எப்படி நம்மளோட கண்ட்ரோல் கொண்டு வருது, பலப்படுத்தணுங்க. இப்போது ஒரு ஜாதகனுடைய அமைப்பு படி பார்த்திங்கன்னா குரு தசை நடந்துகிட்ருக்கலாம், குரு புத்தி நடந்துகிட்ருக்கலாம். ஒவ்வொரு திசை புத்திக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுங்கிறது இயற்கை. அப்போ நம்ம வந்து ஒரு எந்த கிரகம் பாதிப்பாக இருக்குது, எந்த கிரக பலம் இல்லாமல் இருக்கோ அந்த கிரகத்துக்கு நம்ம வந்து பிரார்த்தனைகள், பூஜைகள் இதுதான். எப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னாவே நம்மளை அறியாமலே நம்ம கையெடுத்து கும்பிடுற போது பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலே ஒரு தீவார்த்தனை காமிக்கிற போது கடவுள் பூ கொடுத்தான்னு சொல்லுவாங்க, அல்லது நமக்கு அற்புதமான தரிசனம்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜி நமக்கு பாடியில் ஏற ஏற பார்த்திங்கன்னா நமக்கு தாக்கங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது தான் கிரகத்தினுடைய பலம். அப்போ 9 நவகிரகம் எதெல்லாம் வீக்காக இருக்கோ அதுக்கு பிரார்த்தனைகள் பண்ணுறதோ நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றிட்டு வர்றதோ அல்லது அதுக்கு சரியான முறைப்படி நவகிரக பூஜைகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய தாக்கத்தை நவகிரகத்தினுடைய பாதிப்பை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்துடலாம். திசைகள் புத்திகள் மாறுறபோது பயிற்சிகள் மாறுறபோது பார்த்திங்கன்னா அந்தந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்துக்கு ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த போல் நவகிரகத்துக்கு தகுந்த போல் நம்ம பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த நவகிரகங்கள் வேறு, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் இதுவும் வேறு தானே? இல்லை அதுவும் ஒன்று இல்லை, நவகிரகம் ரெண்டு ஒன்று தான். இப்போ நவகிரகத்துக்கும் கட்டத்துக்கு ரெண்டு ஒன்று தான். அதே எப்படி அதாவது கிரகங்கிறது 9 நவகிரகத்தை தான் நம்ம குறித்து ஜாதகமே எடுக்கக்கூடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு குரு எந்தளவுக்கு பலமோ அந்தளவுக்கு ஜாதகத்தில் எந்தளவுக்கு பலவீனத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். ஒரு ஜாதகத்தில் குரு பலமாக இருக்கணும்னு நம்ம பேசுகிறோம், ஜாதகத்தில் பலமாக இல்லையா பலமாக இருக்காங்கிறத நம்ம ஜோதிடர்கள் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இந்த கால் ராகியை பொறுத்த வரைக்கும் நான் உட்காரும்போது என்னால் தெளிவுபடுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். என்ன அப்படின்னா அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கிரக பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குங்கிற என்னால் தெரியப்படுத்த முடியும். 3 கிரகம் 9 கிரகத்தில் 3 கிரகம் பாதிப்பு ஆன வரைக்கும் நமக்கு பலம் இழந்திருந்தால் கூட நமக்கு ஒன்றும் பண்ணாது. அதே அந்த 3 கிரகம் எந்தெந்த கிரகம் பலம் பலவீனம்ங்கிறத நம்ம பார்த்துக்கணும். 4 கிரகம் பலவீனம் ஆக ஆரம்பிச்சிச்சுனாவே அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் கொண்டு போனாலும் நடக்காது. அதுக்கு கிரகத்தினுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு படி பார்த்திங்கன்னா நான் அந்த ரேகை வச்சு அந்த கோடுகளை கணக்கிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவுபடுத்த முடியும். இப்போ நீங்கள் கால் பெறுவர ரேகை பார்க்க வரும்போது அவங்ககிட்ட ஜாதகமோ அல்லது அவங்களுடைய வேறு ஏதாவது ஜோதிடத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது கேட்கறது உண்டா, இல்லை எதுவுமே வேண்டாம் பெறுவர ரேகை கொடுத்துட்டு அமைதியாக உட்காருங்கன்னு? இல்லைண்ணா, எல்லாருமே இப்போது ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட்டில் கேட்குற போதே சொல்லுவாங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரணுமான்னு கேட்பாங்க. எனக்கு ஜாதகமே தேவையே இல்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை. உங்களுடைய ரேக்கி கொடுத்து தெரிஞ்சால் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னு கேட்பேன். அது அவங்களுடைய வயசு தெரிஞ்சுக்கிறக்காக. இல்லைன்னா நான் டேட் ஆஃப் பர்த் கூட ஒரு சில பேர் தெரியலன்னு சொல்லுவாங்க, விட்டுங்கிட்டுருவேன். அந்த ரேக்கி நான் எடுக்கிறது நானே தான் எடுக்கணும், நானே தான் எடுப்பேன். அந்த கால் ரேகை எடுத்தேன் அப்படின்னா எடுக்கிறதுலேருந்து அடுத்த நிமிஷத்துலேருந்து நான் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த கால்குலேட் பண்ண ஆரம்பித்து நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்தோடனே பார்த்திங்கன்னா உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, என்னை பேச விட்டுருங்க. நான் சொல்கிற விஷயத்துக்கு ஆமா இல்லைங்கிறத மட்டும் பதில் கொடுத்துட்டே வாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்டுக்குங்கன்னு சொல்லுவேன். அதே போல் என்ன நடந்துச்சுங்கிற தெளிவுபடுத்துற போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேள்வியே இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் இதெல்லாமே சொல்லி முடிச்சிட்டிங்க, நாங்கள் கேட்கணும்னு நினச்சது எல்லாமே பாயிண்ட் பிரித்து கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் அதை சொல்லி முடிச்சிடுவேன். அப்போ அந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டுக்கு அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் பைரவர் நம்புங்க. இதான் என்னுடைய கோட்பாடுகளே. ஓகே, இந்த ஜோதிடம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கு பூஜை ரொம்ப அமோகமாக நடந்துகிட்ருக்கு. அதுவும் சமூக வலைதளத்தில் ரொம்ப பெருமையாகவும் அதை பற்றி நிறைய பேர் இதனால் எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படி. சமீபத்தில் இந்த குவாரண்டைனில் எல்லாருமே மன உளைச்சலில் இருக்கும்போது எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க, அது நிறைய பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கக்கூடிய விளக்கு பூஜை? இன்றைக்கி இந்த கடந்த பல வருடங்களாகவே நான் பண்ணிகிட்ருக்கேன், பல வருடங்களாகவே மக்களை பண்ண சொல்லிகிட்ருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை எல்லாருமே பார்த்திங்கன்னா பைரவர் படம் கூட அந்த பூஜைக்காக வைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நிறையா அனுப்பிச்சிட்ருக்கேன், நிறையா வாங்கிட்டுருக்காங்க. அந்த செவ்வாய்க்கிழமை பூஜையினுடைய தாற்பயமே என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு ஜோதிக்கு ஒரு பவர் உண்டு. ஜோதிங்கிறது விளக்கு, அந்த விளக்குக்கு ஒரு பவர் உண்டு. எப்போவுமே நம்ம ஒரு முன்னாடி நம்ம துவக்கிறதே பார்த்திங்கன்னா விளக்கு தான் ஃபஸ்ட்டு பொருத்துவோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி ஒரு பெண்ணை வர சொல்லி வீட்டில் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் வெளியே ஒரு விழாவாக இருக்கட்டும் ஒரு பெண்களை வச்சு நம்ம விளக்கேற்றுவோம். விளக்குக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. இப்போ நீங்கள் வீட்டில் பைரவருடைய படத்தை வச்சு பைரவருக்கு நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மண் விளக்கு பூஜை. அது பேரே நான் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது மண் விளக்கு பூஜைன்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மண் விளக்கு பற்ற வச்சு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற நாமத்தை 1008 முறை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜபம் பண்ண 1 வாரம் 2 வாரம் 3 வாரங்கிறது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 4வது வாரத்திலிருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் அது என்ன உணர்த்ததோ, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ, என்ன காரியங்கள்லாம் தடையாக இருந்துகிட்ருக்கோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி மாற்றங்கள் வரும். உங்களுடைய மனம் பெரிய ஆறுதல் கிடைக்கும், மனசுக்கு ஒரு திடம் கிடைக்கும், மனசுக்கே ஒரு தெம்பு வரும், உற்சாகம் வரும். பண்ணி பாருங்கள், பண்ணாதான் உணர முடியும். எப்போவுமே ஒரு விஷயம் அடிமேல் அடி அடித்தால் அம்மியன் வரும்னு சொல்கிற போல் இந்த விளக்கு பூஜை ரெகுலராக பண்ணுங்கள். இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கே ஒரு ஒவ்வொரு வாரங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள், பெரிய மாற்றங்கள் வரும். பைரவருடைய அருள் சக்தி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் வாரம் வாரம் சொன்னால் கூட இப்போ ஸ்பெஷலாக இந்த குவாரண்டைன் முடிஞ்சு பல நோய்கள் இருந்தால் கூட பயமுறுத்த நோய்கள் நிறைய இருக்குது. அதில் இந்த கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், இதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வழியில் நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு? இல்லை, பைரவா ஃபவுண்டேஷனில் வர்றது நான் 3 விஷயங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன். ஒன்று ஹெல்த் கேர், பைரவா ஹெல்த் கேருங்கிறது ஒன்று. அடுத்தது rural development na one eduthu ennoda village ennoda local ellame pannite irukken nalla mudinjathu adutha pathina education ku nariya support pannite irukken இப்போ வந்து எனக்கு பைரவ ஹெல்த் கேர்ங்கிறது ரொம்ப வருஷமா இயங்கிட்டு இருக்குது பைரவ ஃபவுண்டேஷன் கீழ இந்த மூணு விஷயங்கள் வருது இதுல பைரவ ஹெல்த் கேர்ங்கிறது கேன்சர் கிட்னி இந்த கேன்சர் கிட்னிங்கற ஆயுர்வேத டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட 4 பேர் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மென்ட்காக பேஷண்ட்ஸ் வரவங்களுக்கு ரொம்ப அற்புதமான டாக்டர்ஸ் அவங்களுடைய கைராசி பைரவருடைய அருளால அவங்க எடுத்துட்டு வராங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல வெச்சு கொண்டுட்டு வராங்க 1 मंथல எந்திரிச்சு நடக்கறாங்க நான் என்ன அர்த்தத்துக்கு சொல்ற விஷயமே பைரவருடைய சக்தியால இந்த பைரவ ஹெல்த் கேர் கேன்சர் கிட்னி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் என்னோட blessing ஆசீர்வாதம் கொடுக்கறேன் ஒரு ஹீல் பண்றேன் ஒரு தெம்பாகறாங்க மனதுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது டாக்டர் சந்திச்சு வந்து bless பண்ணிட்டு blessing வாங்கிட்டு போறாங்க கண்டிப்பா நம்மனால இன்னொரு 6 மாசம் 6 வருஷம் உயிர் தள்ளி போட முடியும்ங்கற அந்த பைரவருடைய அருள் அந்த ஹெல்த் கேர்ங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு கேன்சர் கிட்னி தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு கொடிய நோயா இருக்க கூடிய கேன்சர் கிட்னிக்கு தான் அதுக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அந்த ட்ரீட்மென்ட் டாக்டர்ஸ் ஒரு 4 டாக்டர் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலரா கடந்த ஒரு 10 15 வருடங்களா கொடுத்துட்டு இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு இந்த நோயாளிகளுக்கு நீங்க ஹீலிங் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே முடியாம வரவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க சந்தோஷத்தோட போறாங்க ஹீல் பண்றபோது ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஒரு மனசுக்கு உடலுக்கு தோணுச்சுங்கிறது மனசுக்கு பட்டுச்சுங்கிறது ஒரு ஃபீல் உணர முடிஞ்சுச்சுங்கிறது சொல்லுவாங்க Patients, the cancer patients are good, kidney patients are good. தூக்கமே இல்லைங்கறத ரொம்ப டிப்ரஸ் ஆகி ரொம்ப மன ரீதியா உடைஞ்சு கூட வந்து ஒரு பேஷண்ட்ஸ் கூட வரவங்க வந்து சொல்லுவாங்க தூங்கறதே இல்ல சுவாமி அப்படினு சொல்லுவாங்க ஹீல்ங்கிறது ஒரு நிமிஷம் இந்த உச்சத்துல வச்சு நான் வந்து ஹீல் கொடுக்க கூடியது அடுத்த நாளே ஃபோன் பண்ணுவாங்க நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா தூங்கி இருக்காங்க சாமி அப்படினு not only அந்த ஹீலிங் மட்டும் இல்ல கொடுக்கக்கூடிய மருந்து டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மருந்து நல்ல விதமா உங்க பாடி வொர்க் அவுட் ஆகுது கண்டிப்பா அதனுடைய மாற்றங்கள் அது பைரவருடைய அருளும் ஒன்னு சேர்ந்துக்குது என்னோட ஹீலிங் சப்போர்ட்டா இருக்குது கண்டிப்பா அந்த ஹீலிங்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பவர் உண்டு எப்படி நம்ம பெரியவங்க வந்து அந்த காலத்துல பெரியவங்கட்ட ஒரு நம்ம வீட்ல ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னா தாத்தா பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்றோம் அந்த ஆசீர்வாதமே ஹீலிங் தான் அந்த ஹீலிங்ங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்குது அந்த மாற்றங்கள் ஒரு நாள் இன்னைக்கு பார்த்துட்டு போறாங்கன்னா அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நல்ல மாற்றங்கள் இருக்கு நல்லா தூங்குனாங்க அப்படினு சொல்றப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் தான் தாத்தா பாட்டி கால்ல விழுகாம இப்ப சாமியார் கால்ல விழுகிறதுனால தான் அதனால அந்த கேள்வி கேட்டேன்னா நிறைய ஹீலிங்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை பல பேருக்கு வந்து நம்மள அறியாமே அது தீந்து போகுது அப்படினு சொல்றாங்க அந்த மாதிரி எனக்கு தலைவலி வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமா இருக்குங்க அந்த ஒற்றை தலைவலி போனதே இல்ல அப்படினு உங்ககிட்ட யாராவது ஸ்பெஷலா ஏதாவது விஷயங்களுக்காக உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா அதாவது நாட் only ஒற்றை தலைவலின்னு சொல்றதுல உடல் பெயின் எவ்ளோ டாக்டர்ஸ் பார்த்துட்டு உடல் பெயின் தீரவே மாட்டேங்குது அல்லது வந்து நான் ரெண்டு விதமா அனலைஸ் பண்றேன் ஒன்னு ஹீலிங்ங்கிறது ஒன்னு அஸ்ட்ராலஜிக்கலா அந்த ரேகை எடுத்து பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரங்களோ இல்ல கோயிலோ என்ன வழிபாடு கொடுக்கறதோ அதை கொடுத்துறேன் அது இல்லாம எனக்கு என்னை தேடி வரவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹீல் பண்ணாம நான் அனுப்புறது இல்ல அந்த ஹீலிங்ல மனரீதியா ஒரு வியாதியா இருந்தா கூட அந்த வியாதியினுடைய தாக்கத்தை குறைக்க முடியும்ங்கிறது அந்த ஹீலிங்கோட பவர் எப்பவுமே ஒரு ஹீலிங்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உணரக்கூடிய சக்தியை உணர்த்தக்கூடிய சக்தியை அந்த ஹீல் பண்ண முடியும் அந்த ஹீலிங்ங்கிறது நீங்க அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னை சந்திக்கல அல்லது ஒரு கோயிலுக்கு போறீங்க போகல அதனால அந்த விளக்கு பூஜைங்கிறது ஒரு பிரதானப்படுத்தி இருக்கு அப்ப அந்த ஹீலிங்க்கு விளக்கு பூஜைங்கிறது அவங்க அந்த மந்திரத்தை சொல்லவே அதே ஒரு அவங்களுக்கு ஹீலிங் தான் நம்ம அறியாமலே பாருங்க நீங்க ஒரு 108 முறை சொல்றபோது 108 200 டைம் வரைக்கும் சொல்றபோது நமக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆசிலேஷன் வந்துட்டு இருக்கும் ஒரு 200ல தாண்டிடுச்சுனா அது வாட்டுக்கு ஃப்ளோல வர ஆரம்பிச்சிரும் நம்ம அறியாமலே மனசு ஒருநிலை ஆயிடும் அப்ப அது ஒரு ஹீலிங் தான் அந்த மாதிரி ஹீலிங்ங்கிறது வெரி பவர்ஃபுல்லான விஷயம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படிங்க சோ இப்போ நம்மளுடைய கோயில் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா எந்த அளவுக்கு வேலைப்பாடுகளோட போயிட்டு இருக்கு எப்பவுமே நான் ஸ்பீடா கொண்டுட்டு போகல கடந்த ஒரு 3-4 வருடங்களாவே ஸ்பீடா கொண்டுட்டு போகல ரொம்ப பிரம்மாண்டமான பைரவ பேடத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமா ஒரு கோயில் ஒன்னு வேலை நடந்துட்டு இருக்குங்கிறது நான் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏனா கடவுள் பைரவருடைய அருள் வந்து எனக்கு அந்த சக்தி எனக்கு ஒரு கோயில் கட்டற அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கானா அது பெரிய பெருமையா நினைக்கிற சந்தோஷமா படுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ ஒவ்வொரு டைம் நம்ம பேசுற போது கூட சொல்லுவோம் உங்களால முடிஞ்ச பைரவர் கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு பைரவர் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்க அந்த வெப்சைட் கீழ இருக்க கூடியது கோயில் எந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியும் பைரவருடைய அருள் உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 கையும் கூப்பி எல்லாத்தையும் கேட்டிட்டு இருக்கேன் கண்டிப்பா பைரவருடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அந்த கோயிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு செங்கலுக்காவது உங்களுடைய பாக்கியம் இருக்கட்டேன்னு என்னோட பிரார்த்தனை ஆசீர்வாதம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பைரவா இப்போ கோயில்ல வந்து நிறைய விதமான சாமிகள் இருக்கா இல்ல வெறும் பைரவரை மட்டுமே வச்சு முழு கோயிலுமே இருக்கா ரொம்ப இதல விசேஷம் என்ன அப்படினா எல்லா சில பத்திரிகைகள் எழுதுற போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியா பிக்கெஸ்ட் பைரவ டெம்பிள்னு எழுதி இருக்காங்க அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படினா சின்னதா ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து பறந்து விரிந்து ரொம்ப ரொம்ப பெருசா கொண்டு போயாச்சு நடந்துருச்சு வேலை கிட்டத்தட்ட ஒரு 60% வேலைகள் முடிஞ்சிருச்சு 125 அடி நீள மண்டபம் கர்ப்பகிரகம் ரொம்ப கருங்கல் வேலை அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நடந்துருக்கு எல்லா கோயிலையும் நம்ம என்ன பண்றோம் ராஜகோபுரத்துக்கு பதிலா கீழ போறோம் ராஜகோபுரத்துக்கு பதிலாக இங்கே பைரவர் கால பைரவர் 33 feet 33 அடியில் பிறந்த மேலே ஸ்டாச்சுவாக வச்சுருக்கோம். ரொம்ப அற்புதமான பஞ்சலோகத்தில் பஞ்சலோக கம்பியிலேயே அதை வடிவமைச்சு கொண்டு வந்து இன்றைக்கி வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதில் ரொம்ப விசேஷம் இந்த கோயில் அப்படின்னு சொல்ல போனால் பைரவர் தான், சொர்ணாகர்ஷ்ண பைரவர். இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் பிரதானம், கர்ப்பகரமே மூலவரே சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான். நுழைவாயில் கால பைரவர் வச்சுருக்கு, ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கால பைரவர். இது மாதிரி ரொம்ப அற்புதமாக வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. வெப்சைட்டை பாருங்கள், bairavafoundation.org. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பைரவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாரும் சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்குன்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக.